வணக்கம். வாழ்வளமுடன். வீட்டு மருத்துவ குறிப்புகளில் பெண்களின் மார்பக வளர்ச்சிக்கு மார்பக வனப்புக்கான குறிப்புகளை இப்போ பார்த்துட்ருக்குறோம். இது தொடர்பதிவு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வாளுழுவை அரிசி 10 கிராம், பசும்பால் 1/4 லிட்டர். இந்த வாளுழுவை அரிசியை பசும்பால் விட்டு விழுதாக அரைத்து பசும்பாலில் கரைத்து கலக்கி காய்ச்சி கொள்ளவும். நாளொரு வேலை வீதம் 40 நாள் இடைவிடாமல் தொடர்ந்து உட்கொள்ள. மங்கையருக்கு கொங்கை விம்மி புடைத்து வீரிட்டு பெருக்கும். இதெல்லாமல் பூனைக்காளி வித்து 5 கிராம், காரட்டு விதை 5 கிராம், ஆலம்பால் 5 கிராம், அத்திப்பால் 5 கிராம், பசும்பால் 10 கிராம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, பூனைக்காளி வித்து காரட்டு விதை 2 ஆலம்பால் அல்லது அத்திப்பால் விட்டு விழுதாக அரைத்து கொள்ளவும். நாளொரு வேளை 5 கிராம் வீதம் பசும்பால் விட்டு குழைத்து சாப்பிடவும். இப்படியே ஒரு மண்டலம் தொடர்ந்து உண்டு வர மங்கையருக்கு மார்பகம் விம்மி பெருத்து வளரும். பனங்கோரை 5 கிராம், பெருங்கோரை 5 கிராம், பசும்பால் 1/4 லிட்டர். மேலே சொல்லி 2 பசும்பால் விட்டு விழுதாக அரைத்து காய்ச்சிய 250 மில்லி பசும்பால் கரைத்து கலக்கி ஒரு நாளுக்கு 2 வேளை வீதம் ஒரு மண்டலம் தொடர்ந்து உட்கொள்ள. மங்கையருக்கு மார்பகம் விம்மி பெருத்து வளரும். காய்ச்சிய பசும்பாலில் கோரோசனை சிறிதளவு கலந்து கலக்கி சாப்பிட்டு வரவும். இப்படியே ஒரு மண்டலம் தொடர்ந்து இடைவிடாமல் சாப்பிட்டு வரவும். மேனி அழகும் மார்பழகும் உண்டாகும். மார்பு விம்மி பெருத்து பூரிப்படையும் தேகபலமும் உண்டாகும். கல்யாண பூசணிக்காயின் சகுப்பை தனியே எடுத்து கொட்டை தூசி நீக்கி 15 நாள் நிழலில் உலர்த்தி 1 நாள் சூரிய வெளிச்சத்தில் உலர்த்தி அதை ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்துக் கொள்ளவும். கல்யாண பூசணியின் சதுப்பு உலர்ந்தது 100 கிராம், பாதாம் பருப்பு பொடி 25 கிராம், பிஸ்தா பருப்பு பொடி 25 கிராம், திராட்சை காய்ந்து போன திராட்சை உலர்ந்த திராட்சை 25 கிராம், ஓரிரு தாமரை பொடி 25 கிராம், பனங்கருப்பன் டீ 1/4 கிலோ, தேன் 25 கிராம், பசு நெய் 25 கிராம். பனங்கருப்பட்டியை இடித்து போட்டு சிறிது நீர் விட்டு பாகுபதம் காய்ச்சி அது மற்ற மருந்து சரக்குகளை போட்டு லேகியமாக கிளறி இறக்கி ஆறிய பின் புட்டியில் அடைத்து வைத்துக் கொள்ளவும். 1 நாள் 2 வேளை உணவு உண்ட பின் ஒரு சிறு நெல்லிக்கனை அளவு ஒரு மண்டலம் இடைவிடாமல் தொடர்ந்து சாப்பிட்டு வரவும். தேகபலமும் மேனி அழகும் ஏற்படும். மங்கையருக்கு இதை தொடர்ந்து உபயோகித்து வர சனமில்லாதவர்களுக்கு சனம் வளர்ச்சி பெறும். மார்பகங்கள் விம்மி பெருத்து பருத்து விரிவடையும். அடுத்த குறிப்பு பார்த்தோம்னா, வாதுமை பருப்பு 10 கிராம், பசும்பால் 250 கிராம். வாதுமை பருப்பு பசும்பாலில் போட்டு காய்ச்சி இளஞ்சூடாக உள்ள போது சாப்பிடவும். இப்படியே 1 நாளுக்கு 2 வேளை வந்து 48 நாட்கள் இடைவிடாமல் தொடர்ந்து உட்கொள்ள. மங்கையருக்கு மார்பகம் மீண்டும் 2 விம்மி புடைக்கும். ஸ்தனம் எழும்பாதவர்களுக்கு ஸ்தனம் எழும்பும். மேனி அழகும் தேக வலுவும் உண்டாகும். முளைகள் 2 வளர்ந்து பருமனாகும். அடுத்த குறிப்பு, நெய்ச்சுட்டி கிழங்கு 10 கிராம், பசும்பால் 1/4 லிட்டர். நெய்ச்சுட்டி கிழங்கை விழுதாக அரைத்து காய்ச்சிய பசும்பாலில் கரைத்து கலக்கி உட்கொள்ளவும். இப்படியே ஒரு மண்டலம் இடைவிடாமல் தொடர்ந்து உட்கொள்ள. மங்கையருக்கு கொங்கைகள் விம்மி புடைத்து பெருக்கும். ஸ்தனம் எழும்பாதவர்களுக்கு ஸ்தனம் எழும்பும். நிலாவரை சூரணம் 5 கிராம் எடுத்து பக்க இலைச்சாறு விட்டு விழுதாக குழைத்து சாப்பிடவும். இப்படியே 1 நாள் 2 வேளை ஒரு மண்டலம் உட்கொள்ள தேகபலமும் மார்பும் விரியும். மேனி அழகு கட்டான உடல் அமைப்பு. கொங்கை 2 விம்மி புடைக்கும். எயிலுடன் விளங்கும். மங்கையருக்கு கொங்கைகள் 2 விம்மி பருத்து பிரமிப்பூட்டும் வகையில் வளர்ச்சி அடையும். பூசணி விதையின் உள்ளிருக்கும் பருப்பு 10 கிராம் எடுத்து 250 மில்லி பசும்பாலில் போட்டு காய்ச்சி இளஞ்சூடாக இருக்கும் போது பருப்பை மென்று தின்று பாலை குடிக்கவும். இப்படியே 1 நாள் 1 வேளையாக ஒரு மண்டலம் உட்கொள்ளவும். மங்கையருக்கு கொங்கை விம்மி புடைத்து பெருக்கும். ஸ்தனம் எழும்பாத பெண்களுக்கு ஸ்தனம் பூரித்து எழும்பும். இது இல்லாமல் அடுத்த குறிப்பு, பெருங்குமிழ் வேர் 10 கிராம், பசும்பால் 1/4 லிட்டர். மேலே சொல்லிய வேரினை பசும்பால் விட்டு விழுதாக அரைத்து பசும்பாலில் கரைத்து கலக்கி காய்ச்சி 4 வேளை 1 நாளைக்கு 2 வேளை வீதம் 40 நாட்கள் உட்கொள்ளவும். மேனி அழகு உடல் வளர்ப்பு ஒளியும் இரத்த விருத்தியும் உடல் வலுவும் உண்டாகும். மங்கையருக்கு கொங்கை விம்மி புடைத்து விருத்தியாகும். ஸ்தனம் எழும்பாதவர்களுக்கு ஸ்தனம் எழும்பும். அடுத்த குறிப்பு, பூனைக்காளி வித்து 5 கிராம், முருங்கை விதை பருப்பு 5 கிராம், காரட்டு விதை 5 கிராம். மேலே சொன்ன பொருட்களை பசும்பால் விட்டு விழுதாக அரைத்து காய்ச்சிய பசும்பாலில் கரைத்து கலக்கி 1 நாளைக்கு 1 வேளை விதம் 40 நாட்கள் தொடர்ந்து உட்கொள்ளவும். தேகபலமும் மேனி அழகும் ஏற்படும். ஸ்தனம் விம்மி வளரும். ஸ்தனம் எழும்பாத பெண்களுக்கு எழும்பி வளரும். அடுத்த குறிப்பு, காட்டுவள்ளி 10 கிராம் எடுத்து பசும்பால் விட்டு விழுதாக அரைத்து காய்ச்சிய பசும்பாலுடன் கரைத்து கலக்கி 4
வேலை வேதம் 48 நாட்கள் இடைவிடாமல் உட்கொள்ளவும் முளை பெருக்கும் விம்மி புடைக்கும் மேனி அழகும் தேகபலமும் உண்டாகும். இது இல்லாமல் அருகன் கிழங்கு 1 கிலோ எடுத்து 15 தினம் நிழலில் உலர்த்தி 1 நாள் சூரியன் வெளிச்சத்தில் உலர்த்தி பொடி செய்து சலித்து அதை சீனி சர்க்கரை 150 கிராம் சேர்த்து வைத்து கொள்ளவும். காலை மாலை 1 டீஸ்பூன் பாலுடன் உண்டு வர தேகம் இருக்கும் முளை பெருக்கும் ஸ்தனம் எழும்பாதவர்களுக்கு ஸ்தனம் எழும்பும் மங்கையர்களுக்கு கொங்கை விம்மி புடைத்து நன்கு வளர்ச்சி பெறும். அடுத்த குறிப்பு அகத்திப்பூ 10 கிராம் பசுனை 50 கிராம் குங்குமப்பூ 250 கிராம் ரொம்ப காஸ்ட்லி. பசுனையில் அத்திப்பூ குங்குமப்பூ இவைகளை போட்டு காய்ச்சி இறக்கி ஆறிய பின் 1 நாள் 2 வேளை சாப்பிடவும். இவ்வாறு 1 மண்டலம் இடைவிடாமல் தொடர்ந்து உட்கொள்ளவும். ஸ்தனமில்லாத மங்கையருக்கு ஸ்தனம் பூரித்து விம்மி புடைத்து வளரும் மேனி அழகும் தேக வலுவும் உண்டாகும். அடுத்த குறிப்பு அப்பைக்கிழங்கு உலர்ந்தது 400 கிராம் சுக்கு 100 கிராம் அதிமதுரம் 100 கிராம் பெருங்கிழங்கு 100 கிராம் திப்பிலி 100 கிராம் மிளகு 100 கிராம் சீரகம் 100 கிராம் சோம்பு 100 கிராம் மேலே சொல்லிய மருந்து சரக்குகளை தனித்தனியே இடித்து பொடித்து சலித்து சூரணத்தை எல்லாம் ஒன்று கலந்து புட்டியில் அடைத்து வைத்துக்கொண்டு அதற்கு சமமாக சர்க்கரையும் சேர்த்து கலந்து வைத்து கொள்ளவும். 1 நாளைக்கு 2 வேளை 1 டீஸ்பூன் சூரணத்தை காய்ச்சி 250 மில்லி பசும்பாலுடன் கலந்து உட்கொள்ளவும். சனம் பெருத்து பூரிக்கும் சனமில்லாத பெண்களுக்கு சனம் விம்மி புடைத்து வளரும். அடுத்த குறிப்புன்னு பார்த்தோம்னா அமுக்ரா கிழங்கு 10 கிராம் நீர்முள்ளி வித்து 10 கிராம் குறுந்தொட்டி வேர் 10 கிராம் பசும்பால் 1/4 லிட்டர் இது எல்லாத்தையும் மேலே சொன்ன மருந்து பொருட்களை பசும்பால் விட்டு விழுதாக அரைத்து காய்ச்சிய பசும்பால் கரைத்து கலக்கி சாப்பிடவும். இதுபோல் 4 வேளை 40 நாட்கள் தொடர்ந்து இடைவிடாமல் உட்கொள்ள ஸ்தனம் பெருத்து பூரித்து விம்மி புடைத்து வளர்ச்சியடையும். மங்கையர் மார்பக வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த மருந்தாகும்.